அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழகி ஆசம் விழா. இன்று இந்த சுதந்திர நன்னாளில் ஒரு வீர மங்கை அவர்களை பற்றி இப்போது நாம் பார்ப்போம். ஒரு காலத்தில் ஆரியர்கள் நாடி வந்த செல்வம், செழிப்பு மிக்க வளமையான பாரத தேசம், அலெக்சாண்டர் தேடி வந்த வீர தேசம் இது. திராவிடர்களின் சிந்து வெளிநாகரிகம் தந்த நாகரிக பூமி இது. புத்தர் பிறந்த மண் இது. அசோகர் ஆண்ட அமைதி பூமி. கணிதம் வானநூல் என உலகிற்கு அறிமுகப்படுத்திய கல்வி தேசம் இது. உலகம் முழுவதும் தேடி வந்து கல்வி கற்க நாளந்தா பல்கலைக்கழகம் உயர்கல்விக்கு சான்றாக விளங்கிய கலைகளின் தேசம் இது. ஆங்கிலேயர் ஆட்சிக்கு பிறகு காந்தியார் 1910 அரசியல் பிரவேசித்தார். இவருக்கு ஆதரவாக நேரு, பட்டேல், திலகர், வாவுசி காமராஜர், ராஜாஜி, திருப்பூர் குமரன் போன்றவர்கள் ஈடுபட்டார்கள். பரிகுடா இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், வெள்ளையனை வெளியேறு இயக்கம், உப்பு சத்தியாகிரக இயக்கம் போன்ற பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றது. இப்படி பல போராட்டங்களை தொடர்ந்து பூலிதேவன், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், வீரமங்கை வேலுநாச்சியார் போன்றவர்கள் வெள்ளையனை எதிர்த்து போராடினார்கள். 1947 இந்தியா விடுதலை அடைந்தது. இந்திய விடுதலைக்காக போராடிய பல வரலாறுகளை இப்பொழுது நாம் பார்ப்போம். அவற்றில் வீரமங்கை, கொடி தந்த வள்ளியம்மை அவர்களை பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம். காந்தியடிகள் இந்திய அரசியலுக்கு வந்த பிறகுதான் நம் நாட்டு தலைவர்கள் அவருக்கு அறிமுகமானார்கள். ஆனால் காந்தி தென்னாப்பிரிக்காவில் இருக்கும் பொழுதே அவருக்கு அறிமுகமான பெருமைக்கு சொந்தக்காரர் தமிழச்சி வள்ளியம்மை. மனித உரிமைக்காக காந்தியடிகளோடு இணைந்து போராடியவர் வள்ளியம்மை. அஞ்சாமை உறைவிடம், யாகத்தின் வடிவம், தமிழ்நாட்டின் மானம் காத்த வீராங்கனை என்று கூறலாம். ஜோகன்பர், பொன்னகரம் என்று அழைக்கப்படும் இடத்தில் 1898 இவர் பிறந்தார். முனுசாமி மங்களத்தம்மாள் ஆகியோருக்கு மகளாக பிறந்தவர் இந்த வள்ளியம்மை. தஞ்சை செம்மனந்தார் கோவிலை அடுத்த சிற்றும் தில்லையாடி. அவ்வூரில் இருந்து தென்னாப்பிரிக்காவிற்கு குடியேறியவர்கள் அவர்களின் மூதாத்தையர் ஆவர். கொடி காத்த குமரன் திருப்பூர் குமரன், கொடி தந்த குமரி வள்ளியம்மை என்று கூறலாம். இந்தியருக்கு தேசியம், தேசிய கொடியும் இல்லை என்று கூறிய பொழுது தன் சேலை முன்னாடியை கிழித்து இதுவே என் நாட்டு தேசிய கொடி என்றாராம் வள்ளியம்மை. அதிலிருந்தே இந்த மூவண்ண கொடியே இன்றும் நம் நாட்டு கொடியாக மிளர்கிறது. மனமான இந்திய பெண்கள் சட்டபூர்வமாக மனைவி என்ற தகுதியை இழக்கும் அவல நிலை சீர்திருத்தத்தால் ஏற்பட்டது. இத்தீர்ப்பால் தென்னாப்பிரிக்காவிற்கு குடியேறிய இந்திய மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இந்தியர்கள் அகிம்சை முறையில் காந்தியடிகள் அகிம்சை முறையில் போராடினர், அறப்போர் நடத்தினர். 16 வயதே நிரம்பிய வள்ளியம்மையும் இதில் பங்கேற்றார். பெண்கள் அணிவகுப்பு நேட்டால் நகர் நோக்கி புறப்பட்டது. தனது தாயுடன் வள்ளியம்மையும் இதில் பங்கேற்றார். நேட்டாவிலிருந்து டிரான்ஸ்வாலிற்கும், டிரான்ஸ்வாலிலிருந்து நேட்டாவிற்கும் அனுமதி இல்லாத நுழைவு அந்த நாளில் குற்றமாக கருதப்பட்டது. டிரான்ஸ்வால் எல்லையை கடக்கும் பொழுது வால்ஸ்ட்ரங் என்ற இடத்தில் வள்ளியம்மை கைது செய்யப்பட்டார். மார்ஸ் பக் சிறையில் 3 சிறைவாசம் அனுபவித்து கடுமையான காய்ச்சலுடன் மெல்லின தேகத்துடன் வெளியே வந்தார். உடல்நலம் பாதிக்கப்பட்ட அவரை காந்தியடிகள் பார்க்க சென்ற பொழுது சிறை சென்று வந்தது உனக்கு வருத்தமா என்று அவரிடம் கேட்டார். அதுக்கு வள்ளியம்மை, இன்னும் ஒரு முறை கூட நான் சிறை செல்ல தயாராக இருக்கிறேன் என்றார். 16 வாழ்ந்த வள்ளியம்மை 1914 பிப்ரவரி 22 மறைந்தார். இந்திய விடுதலைக்காக போராடிய வீர மங்கை வள்ளியம்மை நினைவு சின்னத்தை 1914 ஜூலை 15 திறந்து வைக்கப்பட்டது. 1969 காந்தியின் 100 விழாவின் போது வள்ளியம்மைக்கும் நினைவு சின்னம் நிறுவப்பட்டது. இவ்வாறு 16 வயதிலேயே வீரத்திற்காக குரல் கொடுத்த வீர மங்கை வள்ளியம்மையை இந்த சுதந்திர நன்னாளில் நினைவு கூறி போற்றுவோம். வாழ்க அவர் புகழ், வாழ்க தமிழ்.
நன்றி வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தானிக்க நோட்டிஃபிகேஷனை வரும். நன்றி வணக்கம்.